அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். நவ கிரகங்களில் இன்று உங்களிடம் சனி பகவானை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். நவ கிரகங்களில் ஆயுள் காரகன் என வர்ணிக்கப்படக்கூடியவர் சனி பகவான். ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல பலமாக இருப்பது மிக மிக அவசியமாகும். சனி பலமாக இருந்தால்தான் ஆயுள் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும், நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும், திடகாத்தமான உடலமைப்பு இருக்கும். ஒருவரது வாழ்வில் நீண்ட ஆயுளுக்கு காரகனாக விளங்கக்கூடிய சனி ஜனன ஜாதகத்தில் பலமாக இருப்பது மிக மிக அவசியமாகும். ஒருவர் ஜாதகத்தில் உடலில் எலும்பு மண்டலத்திற்கு சனி காரகனாவார். திடகாத்தமான உடலை தரக்கூடிய கிரகமாக சனி விளங்குவதால் சனி ஆட்சி உச்சம் பெறுவது, கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைவது, சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையோடு இருப்பது மிக மிக சிறப்பாகும். சனி பகவான் ஜனன ஜாதகத்தில், அதாவது ராசி மண்டலத்தில் மகர ராசி கும்ப ராசியில் ஆட்சி பெறுகிறார், துலா ராசியில் உச்சம் பெறுகிறார், மேஷ ராசியில் நீச்சம் பெறுகிறார். சனிக்கு நட்பு கிரகம் பார்க்கின்ற பொழுது புதன், சுக்கிரன், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகங்களாகும். சனிக்கு சூரியன் பகை, செவ்வாயும் பகை. குரு சேர்க்கை குரு பார்வை சாதகமான பலனை தான் தரும். ஆனால் சூரியன் சேர்க்கை பெறுவது, சந்திரன் சேர்க்கை பெறுவது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் அமையப்பெற்றால் நீண்ட ஆயுள் ஆரோக்கியங்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை உண்டாக்குவார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்றால் வேலை ஆட்களுக்கு காரகன் சனி ஆவார். சனி பலமாக யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சனி பலகீனமாக இருந்தாலோ வக்ரம் பெற்றிருந்தாலோ வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அடுத்து பார்க்கின்ற பொழுது சனியின் நட்சத்திரம் பார்க்கின்ற போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகும். சனி திசையானது 19 வருடங்கள் நடக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை ராகு சேர்க்கை பெற்று 6-8 அமைவது சில ஆரோக்கிய பாதிப்புகள், விபத்துகளை கூட உண்டாக்கும். சனிக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். பொதுவாக சனி பார்வை என்பது அவ்வளோ சிறப்பல்ல. எந்த பாவத்தை சனி பார்த்தாலும் அந்த பாவ ரீதியான பலன்களை தாமதப்படுத்துவார். சனியை மந்தன் என்று கூற கூறுவார்கள். சனி பார்வை ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருந்தால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதமாகக்கூடிய அமைப்பு, 10ஆம் வீட்டை சனி பார்த்தால் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த உழைப்புக்கான பலனை அடைவதற்கு தடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்களை உண்டாக்குவார். சனி பகவான் பொதுவாக பல்வேறு விஷயத்திற்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகமாக விளங்குவதனால சனி ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் இரும்பு சம்பந்தங்கள், இரும்பு தொடர்புடைய விஷயங்களால் கூட பல்வேறு அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை உண்டாக்குவார்.